அளவில் ஃபேமஸ் ஆனது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை. அந்த ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில் சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போவும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம், ஆனால் முதல்ல இந்த மூணு செட்டிங்ஸ் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிவிடுங்க, அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், மெசேஞ்சர், கூகுள், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், டிக்டாக் மாதிரியான அப்ளிகேஷன் கலெக்ட் பண்ணுற டேட்டாவை விட வாட்ஸ்அப் ஒன்றும் பெருசாக டேட்டா கலெக்ட் பண்ணல. மற்ற அப்ளிகேஷனால் வரக்கூடிய ஆபத்தை விட வாட்ஸ்அப்பால் வரக்கூடிய ஆபத்துன்றது கம்மி தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுங்கள், பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அது உங்களோட சாய்ஸ், உங்கள் ப்ரைவசி கன்சர்னை பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில சேஃப்டி செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதுதான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த வகையில் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சொல்லியிருக்கிற முதல் செட்டிங்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இதை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதும் மேலே இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள், அதாவது மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்கிற செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனுக்கு கீழே வென் யூசிங் மொபைல் டேட்டா, வென் கனெக்டட் வைஃபை, வென் கனெக்டட் ரோமிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையுமே டிசேபிள் பண்ணிவிடுங்க, அதாவது அதில் டிக் பண்ணியிருந்தால் அந்த டிக்கை எடுத்துருங்க. இது எதுக்காக அப்படின்னா, எந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணணும், எந்த இமேஜை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா யார் என்னது அனுப்பினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இதனால் என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னா, இப்போ தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு ஒரு இமேஜ் அனுப்புகிறாருன்னு வைங்க, அந்த இமேஜில் மறைமுகமாக ஏதாவது ஒரு கோடு இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு, அது ஏதாவது ஒரு மால்வேராக இருக்கலாம், சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆபத்தான சாஃப்ட்வேர் அதில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு வைங்க. நீங்கள் ஆட்டோ டவுன்லோட் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும், அது மூலமாக உங்கள் ஃபோன் ஹேக் செய்யப்படலாம். ஸோ அதை தடுக்க தான் அந்த ஆட்டோ டவுன்லோட் ஆப்ஷனை ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. ஃபோர்ப்ஸ் பத்திரிகைப்படி ரெண்டாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ளே இருக்கிற டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுங்க. இதை எனேபிள் பண்ணணும்னா ஒரு பின் நம்பர் கொடுக்கணும். உங்களோட புரிதலுக்காக 123456 கொடுக்குறேன், அதை ரீகன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி கொடுத்து எனேபிள் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் யாராவது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்களால யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்த பின் நம்பரை அதை கேட்கும். அப்பப்போ நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணும்போதே இந்த பின் நம்பரை கேட்கும். ஸோ நீங்கள் சேஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் ஸ்கேம்னு ஒரு மோசடி அதிகமாக நடக்கிறதா காவல்துறை சார்பாக ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. பட் அந்த மோசடியிலேருந்து பாதுகாப்பாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் வாட்ஸ்அப் கணக்கை பாதுகாப்பாக யூஸ் பண்ணணும்னாலும் சரி, இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை தான் வாட்ஸ்அப் நிறுவனமே சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. மூணாவது சேஃப்டி செட்டிங்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு சாட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சாட் பேக்கப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பேக்கப் டு கூகுள் ட்ரைவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதில் வீக்லி, டெய்லி, மந்த்லின்னு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் நெவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொதுவாக வாட்ஸ்அப் என் டு என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் யார் கூட என்ன பேசினாலும் அதை யாராலையும் பார்க்க முடியாது, யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஏன் வாட்ஸ்அப் நிறுவனத்தாலேயே பார்க்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை தான் என் டு என்கிரிப்ஷன் சொன்னாங்க. பட் அது எப்போ அப்படின்னா நீங்கள் சாட் பண்ணும்போது மட்டும்தான். ஆனால் உங்கள் வாட்ஸ்அப் சாட்டிங்கோட பேக்கப் கூகுள் ட்ரைவில் ஸ்டோர் ஆகும்போது அது என் டு என்கிரிப்ஷன் கிடையாது, அதை எப்போ வேணும்னாலும் யாராலையும் பார்க்க முடியும். அதாவது உங்கள் கூகுள் ஆக்சஸ் யார்ட்டையாவது கிடச்சா கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும். இப்போ சிக்னல், டெலிகிராம் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேக்கப் ஸ்டோரேஜ் வந்து அவங்கவுங்களோட ஓன் சர்வரில் ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பட் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்போட சாட்டிங் பேக்கப் ஆகட்டும், அவங்களோட பேக்கப் ஸ்டோரேஜே தேர்ட் பார்ட்டியான கூகுளில் ஸ்டோர் ஆகுது, அது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு ஃபோர்ப்ஸ் பத்திரிகை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த சாட் பேக்கப் ஆப்ஷனை எப்போதுமே நெவரில் வைங்கன்னு அட்வைஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ சொன்ன இந்த மூணு செட்டிங்ஸ் ஆப்ஷனுமே ஃபோர்ப்ஸ் பத்திரிகை சொன்ன சேஃப்டி செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற நாலாவது செட்டிங்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரைவசி செட்டிங்ஸ் ஆப்ஷன். ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ் ஆப்ஷன். இதை பற்றி வாட்ஸ்அப் நிறுவனமே பல முறை சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ், உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்லாம் யார் பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா
உங்கள் மொபைல் நம்பர் யார்கிட்ட வேணும்னாலும் இருக்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் இருக்கிற எல்லாருமே நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸையும் ப்ரொஃபைல் பிக்சர்ஸையும் பார்க்குறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. ஸோ உங்கள் காண்டாக்டில் இல்லாதவங்க உங்கள் ப்ரொஃபைலை பார்க்க அனுமதிக்காதீங்க. இப்போ சொன்ன செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப அடிப்படையானது. இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனாலையும் நீங்கள் பாதுகாக்கப்படலாம். ஸோ சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரியான தகவல்களுக்கு தி மவுண்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சொன்ன தகவல் உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.